ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாரிஸ் உலகின் காதல் தேசம். வரலாற்று சிறப்புமிக்க பிரெஞ்சின் பாரிஸ் நகரில் ஏராளமான புகழ்பெற்ற கட்டிடங்கள் இருக்குது. இருந்தாலும் பாரிஸ்னு சொன்னதும் நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய முதல் விஷயம் ஐஃபில் டவராக தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஐஃபில் டவர் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1889 மே மாதம் பாரிஸில் நடைபெற்ற உலக வர்த்தக மாநாட்டிற்கான நுழைவு வாயில் அமைக்கப்பட்டதான் ஐஃபில் டவர். இந்த ஐஃபில் டவரை பாரிஸில் கட்டுறது ஃபர்ஸ்ட் சாய்ஸே இல்லையாம். இதை பார்சிலோனா மற்றும் ஸ்பெயினில் கட்டுறதா தான் பிளான் பண்ணாங்களாம். அந்த ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆனதுனால ஃபைனலாக தான் பாரிஸில் கட்டியிருக்காங்க. 2nd உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் ஹிட்லர் பாரிஸை விசிட் பண்ண வரும்போது பிரெஞ்சு மக்கள் எல்லோரும் ஐஃபில் டவரோட லிஃப்ட் கேபிள்ஸை வெட்டி விட்டுட்டாங்களாம். ஒருவேளை ஹிட்லர் ஐஃபில் டவர் மேலே ஏறி டாப்புக்கு போகணுன்னாலும் எதுக்கு இவர் லிஃப்ட்டில் போகணும் பேசாமல் 1665 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகட்டும்னு அந்த லிஃப்ட் கேபிளை கட் பண்ணி விட்டாங்களாம். ஆனால் இப்போல்லாம் டூரிஸ்ட் எல்லாரும் லிஃப்ட்டை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்களாம். ஒரு ஆண்டுக்கு மேலும் கீழுமா அந்த லிஃப்ட் 1,03,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுதாம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் உலகத்தை 2.5 முறை சுற்றி வந்ததுக்கு சமமாம். ஒவ்வொரு 7 வருடங்களுக்கு ஒரு தடவை ஐஃபில் டவரை பெயிண்ட் பண்ணுவாங்களாம். இதை கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி முடிக்க 60 டன் பெயிண்ட் தேவைப்படும். இந்த டவரோட மொத்த வெயிட் 10,100 டன், அதாவது 1683 ஆப்பிரிக்க யானைகளுக்கு சமம். ஐஃபில் டவருடைய ஹைட் 300 மீட்டர், அதற்கு மேலே பொருத்தப்பட்டுள்ள ஆண்டனாவுடைய ஹைட் 24 மீட்டர். மொத்தமாக இது 324 மீட்டர் ஹைட் இருக்குது. இந்த ஐஃபில் டவர் இரும்பு ராடுகளால் கட்டப்பட்டதால் வெயில் காலத்தில் வெப்பம் காரணமாக 15 சென்டிமீட்டர் வரைக்கும் விரிவடையுமாம். வரலாற்று சிறப்புமிக்க ஐஃபில் டவரை யூரோப்பின் மிகப்பெரிய மோசடி மன்னனான விக்டர் லஸ்டிங்கிறவர் 1920 இதை உலோக குப்பைன்னு 2 முறை குப்பை எழுற டீலர்கிட்ட வித்துட்டாராம். இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.